ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் இயக்குனரும் சண்டை பயிற்சியாளரும் தயாரிப்பாளருமான திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அன்று போல் இன்றும் இளமையாகவே இருக்கீங்க. ஓகே சார். இப்போ வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தும் சமூகமாகவே மாறி வருது. இது எதிரான நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக அந்த திரிசா விவகாரமாகட்டும், இப்போ ராகுல் காந்தி அவர் வந்து பேசின ஐஸ்வர்யா ராய் பற்றி பேசியிருக்காங்க, நடனக்காரி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டமே பெண்களை இழிவுபடுத்தும் சமூகமாக மாறி வருதான்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பெண்களை யார் இழிவுபடுத்தினாலும் அவங்கள அரசும் உயர்நீதிமன்றமும் விடக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்து தாய், அதாவது யாராக இருக்கட்டும் அவங்க ஒரு பெண் வந்து தாய் தான். அந்த தாயை வந்து யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, குறை சொல்கிறது வந்து பண்ணவே கூடாது. தன்னோட பப்ளிசிட்டிக்காக அந்த மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்கன்னா. இப்போ திரிஷா மேடமே எடுத்துங்க, அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இன்றைக்கி சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் ஆர்டிஸ்ட். ஒரு சின்ன பொறி மாதிரி பிறந்தால் அவங்களுக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். அதை பேசுகிறவங்க ஒரு வாட்டிக்கு ஆயிரம் வாட்டி நினச்சி பார்க்கணுன்னா, நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம வீட்லேயும் குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம குடும்பத்தை பற்றி ஒருத்தவங்க சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே அவங்க குடும்பத்தில் சொன்னாலும் எப்படி இருக்கும். அதனால் அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். அது பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுள். ஆனால் பராசக்தியாக இருக்கட்டும், காமாட்சி தாயாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பூமா தேவின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் தாங்குகிற சக்தி பூமா தேவிக்கு உண்டு. நம்ம அதை வெட்டுறோம், மண்ணடி எல்லாமே பண்ணுறோம், ஆனால் பூமாதேவி தாங்குவாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அது வந்து வெடித்து சதறிச்சுன்னா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். பெண்களை பற்றி தவறாக பேசுகிறவங்கள நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ சொன்னீங்க, ராகுல் காந்தி கூட இவங்கள சொன்னாங்க அப்படின்னு. நடனம்னா சாதாரணமாக நடனம் வந்து இன்றைக்கி வந்து 800 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில். 800 கோடி பேர், 2 கோடி பேர் நடனம் கற்றுக்கிறதே பெரிய விஷயம். நடனம் கற்றுக்கிறது வந்து தெய்வீக கலை. அந்த கலை வந்து எல்லாராலையும் எப்பவும் கற்றுக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்போவுமே வந்து பெண்களை வந்து தவறாக யாருமே பேசக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து போதை அதிகமாகினால அவங்களுக்கு யார் என்னன்னு தெரியல. இன்றைக்கி பார்த்துங்க, குடியரசு தினத்தில் இங்கேயா இருக்கட்டும், நம்ம டெல்லியாக இருக்கட்டும், பெண்கள் வந்து சிலம்பம் சுற்றினாங்க. பெண்கள் தான் சிலம்பம் சுற்றினாங்க, பெண்கள் தான் கரகாட்டம் ஆனாங்க, பெண்கள் தான் தீபம் தான் சுற்றினாங்க. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சி நிறுத்துறது பெண்கள் தான். ஏன்னா இவங்க வந்து ஆம்பளை பசங்க வந்து நம்ம எல்லாத்தோட பெரிய ஆள் அப்படின்னு ஏதோ ஒரு மனசில் நினச்சி தண்ணி அடிக்கிறதா இருக்கணும், கஞ்சா அடிக்கிறதா இருக்கணும், அவங்க வந்து தன்னோட உடம்பை கெடுத்து நரம்பு நாடி எல்லாம் இது பண்ணி 30 வயசில் பாருங்க, 22 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகிறவங்க நம்ம நிறையா பேர். ஒரு பொண்ணாவது 22 வயசில் செத்துருக்காங்களா? கிடையாது. ஏன்னா அவங்க ஒழுக்கமாக நல்லபடியாக அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கும் போய்கிட்டு இன்றைக்கி காலையில் இன்றைக்கி காலை சூழ்நிலை நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நாலாம் ஒரு 6:30 வந்தேன்னா நிறையா லேடிஸு கியூவில் நிற்பாங்க அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. நான் வண்டியை கொண்டு கிராஸ் அவுட்டுக்குவேன், வேறு எந்த வண்டியை போகக்கூடாதுங்கிறக்காக, அவங்கள ரோடு தாண்டணுங்கிறக்காக. என் கூட உட்காந்துக்கலாம் சொல்லுங்கள், ஏன் கிராஸ் அவுட்டுங்க? இல்லை இல்லை, அவங்களாம் போட்டோம் அப்படிம்பேன். பின்னாடி வரவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க, சரி ஓகே. ஒரு சில திட்டுவாங்க, ஒரு சில சரி அப்போ அவன் அந்த பெண்களுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க போட்டோன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைப்பான். ஏன்னா பெண்களை வந்து எனக்கெலாம் அம்மா 6 வயசில் இறந்துட்டாங்க. நான் எல்லோரையும் வந்து உங்களை கூட அக்கானி தான் கூப்பிட்டேன். ஏன்னா என்ன அம்மானே கூப்பிட்டா என்ன நினைப்பீங்களோ தெரியாது, நான் அக்கானி கூப்பிட்றேன். ஏன்னா அக்காவும் ஒரு தாயாக தான், அக்காவும் ஒரு தாய் தான், அம்மாவும் ஒரு தாய் தான். அந்த தாயை வந்து யார் குறை சொன்னாலும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் வந்து மிக வன்மையாக அது யார் சொல்லியிருந்தாலும் சரி அதை நான் கண்டிக்கிறேன். அதாவது நீங்கள் சொன்னீங்க, பெண்கள்னாவே பொறுத்து போவாங்கன்ற மாதிரி எல்லாத்துக்கும் பொறுத்து போகிறாங்கன்றனால ஈஸியாக அந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்களா? அதுதான் அடிக்கவும் தெரியும் பெண்களுக்கு. அதாவது பெண்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை இடி அடிக்குதுன்னா எங்கே போய் ஒழியும் தெரியுங்களா? அம்மாவோடைய முந்தானை எடுத்துக்கிட்டு முந்தானைக்குள்ளே போய் ஒழியும். எங்கள் ஊர்லலாம் கிராமம் நாயை வரட்டுச்சுன்னா எங்கள் அம்மா பின்னாடி தான் போய் ஒழிவோம் நாங்கள். சிங்கமே வரலாம் எங்கள் அம்மா பின்னாடி, அப்பா பின்னாடி போ ஒழிய மாட்டோம். ஏன்னா அம்மா தான் தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் இடையில ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு மான் குட்டி வந்து தண்ணியில் நீந்தி போய்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து அந்த முதல்ல அந்த குட்டியை பிடிக்க போவோம். டக்குனு இதை என்ன பண்ணோம், இந்த மான் போய் நின்றுக்கும். அதாவது தன்னோட உயிரை கொடுத்து தன்னோட குட்டியை காப்பாற்றுற ஒரே இனம் தாய் இனம். அதை வந்து யாருமே மறுக்க முடியாது, மறக்கக்கூடாது. அந்த தாயை யார் குறைச்சனாலும் சரி, உங்களுக்கு தான் நஷ்டம். அது கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தன்னோட பேர் இப்போ வெளியே வரணுங்கிறக்காக இன்றைக்கி ஒரு பெண்களை பற்றி தப்பாக சொன்னால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எல்லா டிவிலையும் அதை பற்றி பேசுகிறாங்க. அதை அவன் அவாய்ட் பண்ணிடணும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவரை சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து அப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை தாய் சாதாரணலாம் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ பெண்கள் வந்து போராட்டத்தில் இன்றைக்கி நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ பெண்கள் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி
இன்றைக்கி வந்து உலகத்திலே வந்து முதல் முதல் வெடிகுண்டு கட்டி தன்னோட நான் தன்னோட நாட்டுக்காக தியாகம் பண்ண லேடிஸ் முத பெண்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அப்படி அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியாது. எவ்வளோ பெண்கள் வந்து பொறுத்து பார்ப்பாங்க. ஒரு நேரத்தில் அவங்க என்னன்னா கடல் மாதிரி தான் கொந்தளிச்சிருவாங்க. கொந்தளிச்சிட்டாங்க, இப்போ சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமியில் யாரா தப்பிக்க முடிஞ்சா, உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் வெளியே வர முடியாது. அதுதான் பெண்கள்கிட்ட மாட்டினாங்கன்னா, மாட்டாதீங்க. பெண்களை கடவுளாக மதிங்க, தங்கச்சியை கடவுளாக மதிங்க, அம்மாவை மதிங்க, அக்காவை மதிங்க, உங்கள் சித்தியை மதிங்க, உங்கள் அத்தையை மதிங்க, உங்கள் பாட்டியை மதிங்க, எல்லாரையும் தெய்வமாக மதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். தயவு செஞ்சு யாரும் எந்த நேரத்துலையும் பெண்களை தவறாக சொல்லாதீங்க. நீங்கள் இப்போ அந்த காலத்துலேருந்து, அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நீங்கள் சண்டை பயிற்சியெல்லாம் ஈடுபட்டு வந்திருக்கீங்க. அந்த காலத்து காலகட்டத்திலலாம் எப்படி பெண்களை எப்படி மதித்தார்கள், அதுக்கும் இந்த காலகட்டத்துக்கும் எப்படி ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? வரலாறே பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து அவங்க பொண்ணாக இருக்கட்டும், அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும், அவ்வளோ மரியாதை கொடுத்ததாக வரலாறில் இருக்குது. புராணங்கள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சீதா புராட்டி வந்து தன்னோட ராமர் லட்சுமணன் வந்து அண்ணியை சொன்னால் உயிரை கொடுக்குற கூட ரெடியாக இருக்கிறாரு, அன்னிக்காக தன்னோட உயிரை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எப்போதுமே மரியாதை உண்டு. புராண காலத்துலேயும் இருக்கட்டும், வரலாறுலையும் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அவர் அவ்வளோ மரியாதை கொடுப்பார். அம்மானா யார், அக்கானா யார், அத்தனை பேர் காலையில் வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அதுதாங்க அந்த கால படம். நடிகத்தில் சிவாஜி கணேசன் ஒரு பாசமலர் படம் வந்துச்சு. அந்த பாசமலர் படம் தான் அக்கா தங்கச்சிக்குள்ளே என்ன பாசங்கிறத காமிச்சார். ஒரு பாசம், அவ்வளோ பெரிய பாசம். இப்போ நான் கூட ஒரு இடையில ஒரு சேனலில் பேசினேன். பேசும்போது எங்கள் அக்கா பற்றி ரொம்ப புகழ்ந்து எங்கள் அக்கா நான் யார் என்னென்னு பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 15 நாள் இருக்கும்போது ஒரு அக்காவும் ஒரு தம்பி ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என்னென்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் பேசுகிறதே இல்லையா. உங்கள் பேட்டியை பார்த்தோன்னே நான் பேசினேன் சார், ஒரு வாட்டி தான் சார் உயிர் வாழ போகிறோம், என் தம்பியை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை எங்கள் அக்காவை மிஸ் பண்ணிட்டேன், உங்களால் தான் சார் சேர்ந்துட்டு எனக்கு வந்து சால்வெல்லாம் போட்டாங்க, என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து படங்கள். பானுமதி அம்மா இருக்காங்க, பானுமதி அம்மா வந்து சகலகலா சக்கரவர்த்தி, அவங்க சகலகல வள்ளி, அவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆண்மை பெண்மையும் சார்ந்து ஒரு வீரமானவங்க அவங்க. அதே மாதிரி நிறைய ஜெயலலிதாம்மா இருக்காங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கலாம், நடிகர்களும் ஜெய்சங்கர், நடிகர்களும் சிவாஜி சார், ஜெய்சங்கர் சார், ரவிச்சந்திரன் சார், ரஜினி சார், இப்போ காலகட்டத்தில் அம்மாவை கூட மதிக்காத மாதிரி சில ஹீரோவே அம்மாவை மதிக்காத மாதிரி, ஹே சார் தான் போடி அப்படின்னு சொல்கிற காலம்லாம் வந்துச்சு. ஆனால் நான் சொல்வேன், நான் 80 நான் பொது மீட்டிங் போவேன், காலேஜ் போவேன், ஸ்கூல் மீட்டிங்கு போவேன், இந்த மாதிரி என்ன போனால் கூட நான் கேட்பேன், யாரெல்லாம் உங்கள் அம்மா சாப்பிட்டீங்கன்னு கை தூக்குங்க, உங்கள் அம்மா சாப்பிட்டீங்களாம்மான்னு கேட்குறவங்க கை தூக்குங்க அப்படிங்கிறேன். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கை தூக்குவாங்க, அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. நான் சொல்வேன், அம்மாங்கிறது ஒரு கடவுள் கொடுத்த வரம். அந்த அம்மா இல்லாத நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். அந்த அம்மா இருக்கிற நீங்கள் அம்மாவை அம்மா சாப்பிட்டீங்களாமான்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அந்த அம்மா உள்ளம் பூரிப்படைஞ்சிடும். அந்த அம்மா பூரிப்படையிலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு சொல்லுவேன். அதனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலம், நடிகர்களும் சிவாஜி கணேசன் காலம்லாம் மாறி இன்றைக்கி வந்து அம்மாவை திட்டுறது, எட்டி உதைக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நைட்டு 2 மணிக்கு சாராயங்காலம் ஸ்கூல் பண்ணி குட்டி கொண்டுட்டான் ஒரு பையன். அதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா போதை தான் அவனுக்கு வந்து, அவனுக்கு சுயநினைவு இல்லை. பிள்ளைய அடித்து வளர்க்கணும், முருங்கையை முறித்து வளர்க்கணும்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா பிள்ளைங்களை அடித்து வளர்க்கலன்னா புள்ள திருந்தவே திருந்தாது. ஒன்று அம்மா அப்பா அடிக்கணும், இல்லைன்னா டீச்சர் அடிக்கணும். இப்போ அம்மா அப்பா அடிக்கிறது இல்லை, ஏன்னா ஒரே குழந்தை, எங்கன்னா செத்து போயிட்டானா என்ன பண்ணுறது, இவங்க அடிக்கிறதுல. டீச்சர் அடித்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் டீச்சரை உள்ளே பிடிச்சி போட்டுறாங்க. அவன் எங்கே உருப்படுவான், அவன் போய் கஞ்சா கசிக்கிட்டு இருக்கான். அதுதான் எங்கே, அதாவது அந்த காலத்தில் வந்து குருகுலம்னு ஒன்று குருகுலம் வந்துச்சு. அந்த குருகுலத்தில் வந்து வீட்டில் விட்டுவாங்க, தண்ணி ஒழிச்சு விட்டுவாங்க போடா அப்படின்னு. அவன் 20 வயசு வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். 20 வயசில் எல்லா நல்ல ஒழுக்கமும் வீரமும் கொடுக்குற மனப்பான்மையும் கற்றுட்டு வருவான் வெளியே. இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து இன்னமும் அவன் பாட்டுக்கு இருக்கிறான். அவன் இருந்ததுனால அவனால் என்ன பண்ணுறான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. இன்றைக்கி சைனாலாம் வந்தீங்கன்னாக்க கம்பல்சரியாக காலேஜ் முடியும்னு மிலிட்டரியில் சேர்ந்தே ஆகணும். மிலிட்டரியில் சேர்ந்தே ஆகணும், சேரலைன்னா அந்த நாட்டில் அவனுக்கு இதே கிடையாது. ஏன்னா ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறக்காக அவங்க அந்த பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறக்காக அனைவருக்குமே மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் கூட சொன்னேன். அது கூட கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சு, ஆனால் அப்புறம் நிறையா பேர் வந்து அதை ஆதரித்தாங்க. ஏன்னா ஒழுக்கம் முக்கியமான விஷயம். நம்ம போதை வசதினால நம்ம தாய் தங்கை அக்கா மாதிரி இது மாதிரி அத்தனை பேரையும் நம்ம மதிக்காமல் இருக்கோம். இந்த காலகட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, நடிகரும் சிவாஜி கணேசன் மாதிரி, புராண காலமும் சரித்திர காலமும் சரித்திர காலத்தில் இருக்க மாதிரி பெண்களை மதித்தாதான் நாடு நல்லாயிருக்கும். ஒரு பெண்கள் பெண் எந்த வீட்டில் நல்லா இருக்காங்களோ அந்த வீடு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில், அன்றைய காலகட்டத்தில் வந்து
பாடல் வரிகளே பெண்களை தரம் உயர்த்துற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாடல் வரிகளே பெண்களை குறை சொல்கிற மாதிரியே தான் இருக்குது, அதுக்கான வியூஸும் அதிகமாக போயிட்டுருக்கு. இது வந்து எதை காமிக்குது, இன்றைய இளைஞர்கள் எப்படி மாறிட்டாங்கன்ற மாதிரி காமிக்குதா, இல்லை போதை வஸ்து காரணமாகவா? கரெக்டாக சொன்னீங்க, போதை தான். அதாவது ரெண்டாவது வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கக்கூடாது, இதனாலும் ஒன்பதாவது பையன் அடி பின்னிடுவாங்க. அந்த எங்கள் வீட்டுக்குள்ளே பின்னாடி பெரிய வேப்பம் இருக்கும், காலை கட்டி தொங்கிட்டு கீழே வந்து இந்த சாம்பிராணி போடுவாங்க, இல்லை மிளகா வத்தில் போட்டுருவாங்க ஒரு தப்பு பண்ணால். அப்போ வந்து பயப்படுவோம், அம்மா அடிச்சிருவாங்க, அப்பா அடிப்பாங்க, இல்லை அண்ணன் அடிப்பாங்க, இல்லை அக்கா அடிப்பாங்க, ஏன் எதை வீட்டுக்காரங்க கூட அடிப்பான், ஏன்னா அவனும் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இந்த காலம் ஒரே புள்ளை, அடிக்க மாட்டேங்கிறாங்க, அவன் என்ன கட்டலாம் வாங்கி தராங்க, செல்ஃபோனை வச்சுருக்கான், அஞ்சு வயசில் செல்ஃபோன் வைக்கிறான், எட்டு வயசில் கண்ணாடி போடுறான், முப்பது வயசில் செத்து போகிறான். அவ்வளோதான், அப்போல்லாம் 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க, இன்றைக்கி 30 வயசில் காலியாகிறான். இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் போதை தான். அந்த போதையை யார் நிறுத்தினா மட்டும்தான், இல்லைன்னா அந்த காலத்தில் வந்து இது கொடுத்தாங்க, லைசன்ஸ் கொடுத்தாங்க, தண்ணி அடிக்கிறதுக்குன்னு ஒரு லைசன்ஸு, அது இருந்தால் வந்துட்டு குடிக்கலாம். நாங்களாம் பார்ப்போம் நிறையா படத்தில் வந்து பார்த்தாங்கன்னா வில்லனை வந்து செக் பண்ணுவாங்க, அவன் வந்து லைசன்ஸ் வச்சுருப்பான், உடனே விட்டுருவாங்க. அதே மாதிரி லைசன்ஸ் வந்து 1 கோடி ரூபாய்க்கு இருக்கணும், குடிக்கிறவன் குடிக்கட்டும், 1 கோடி ரூபாய் கொடுக்க அரசாங்கத்துக்கு கொடுக்கட்டும். குவார்ட்டர் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் தெரில, குவார்ட்டர் எவ்வளோன்னு தெரில, 200 ரூபாய் 300 ரூபாய் எனக்கு தெரில, ஆனால் அந்த குவார்ட்டர் குடிக்கணும்னா அது 1 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வரியாக கட்டு, கட்டாமல் குடிக்கட்டும், எப்படியோ நாசமாக போட்டோம். நீங்கள் வந்து சின்ன குடும்பம், பிள்ளை நம்பி தான் அம்மா அப்பா இருப்பாங்க, இவன் குடிச்சிட்டு நாசமாக போயிட்டான்னா அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரே பிள்ளை வேற. அதனால் போதைங்கிறது ரொம்ப கெடுதலான விஷயம், அது சொல்கிறாங்க குடிப்பது உடல் நலத்து கெடுதல் தெளிவாக போட்டிருக்காங்க. மெடிக்கலில் விஷ பாட்டில், இதை குடித்தா செத்துப்பாங்க, விஷம் யாராக வாங்குறேன்னா வாங்குறதில்ல, ஆனால் இதை வாங்குகிறான், இது வாங்குகிறான், ஏன்னா அவனுக்கு தன்னை மறக்கிறான், தன்னை மறந்துடுறேன். நிறைய பேர்கிட்ட கேட்பேன், என்ன ஏன் எதுக்கேண்ணா, இல்லை நான் என்னை மறந்துடுறேங்கிறான், செத்து போய் அதுக்கு இருக்க வேண்டிய வேண்டிய இல்லையா, ஒன்றை மறக்கணும். அம்மாவை மற நினைக்கக்கூடாது, அக்காவை நினைக்கக்கூடாது, அப்பாவை நினைக்கக்கூடாது, பொண்டாட்டி நினைக்கக்கூடாது, தங்கச்சி நினைக்கக்கூடாது, இருந்து என்ன பண்ணுறது உலகத்து. அதாவது இந்த பிறவி 88 லட்சம் பிறவி, மனித பிறவி லாஸ்ட் பிறவி, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகிறீங்களா, இல்லை திருப்பியும் புழு பூஜா வண்டா பறக்க போகிறீங்களாங்கிறது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதான் புல் பூண்டு பூச்சிகள் இது மாதிரி வந்து மனித பிறவி, இதுக்கப்புறம் தேவர்கள் சித்தர்கள் புனிதர்கள் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலை, ஆனால் பார்க்கலங்கிறக்காக கடவுளே இல்லைன்னு சொல்ல முடியாது. சவுண்டுலாம் கேட்குறோம், சவுண்டை நான் பார்க்கவா செய்கிறோம் பார்க்குறதில்ல. அந்த காலத்தில் மந்திரங்கள் எழுதியிருக்காங்க, அந்த மந்திரங்கள் வந்து ஒலியில் தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஒலி நமக்கு கேட்குது, அந்த வந்து நம்ம எழுதுறது வந்து சில மருத்துவம் வந்து நமக்கு அவ்வளோ இதாக இருக்கு. இன்னைக்கு கூட சித்த வைத்தியம் வந்து எப்படி கற்றுக்கிட்டாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க, அவனை டாக்டருக்கு படித்தாங்களா, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒலி சொல்லுது, அதை வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க, அது நோட்டுங்கிற அந்த பனைமரத்து ஓலையில் எழுதி வைக்கிறாங்க, இன்றைக்கி மருந்தாக பயன்படுது. அதை இப்போ ஆராய்ச்சி பண்ணலாம், ஆனால் அந்த பல 100 ஆண்டுகளுக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து எப்போதுமே வந்து போதைங்கிற அவஸ்தை விட்டால் மட்டும்தான் மனுஷன் நல்லா இருக்க முடியும், அவ்வளோதான் என்னோட. கண்டிப்பாக சார், அப்போ வந்து போதை பொருள் உட்கொள்ளவும் ஒரு வயது வரம்பு இருந்தது அந்த காலத்தில், ஆனால் இப்போ ஸ்கூல் போகிற பசங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதுக்கடைகளின் அதிகரிப்பு தான் அது காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 20 ரூபாய் டீ கடையோட இது ஜாஸ்தி இருக்குல்ல, டீ கடையோட ஜாஸ்தி தான் என்ன பண்ண முடியும், ஏன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், பெண்கள் ஒரு 10 பேர் உட்காந்து குடிக்கிறாங்க, அவங்க தாய் தாப்பில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, குடிச்சிட்டு தம் அடிக்கிறாங்க வேறு, அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த மது வந்து அவ்வளோ இதாகும். நான் கூட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க இது என்ன வெள்ளை தண்ணி மாதிரி இருக்க இனிப்பாக இருக்குமான்னு கேட்டேன். ஒரு லேடி தான், அவங்க நான் குடிப்பேன் அவங்க குடிப்பேன்னு சொன்னாங்க. அப்போ கேட்டேன், இல்லை இல்லை அது வாயில் வச்சா ஒரு மாதிரி இருக்கும் மாஸ்டர், ஐயோ அப்படிமா, இதை ஏங்க குடிக்கிறீங்க அப்படின்னா, என்ன மறந்துடுறேன் ஏங்க, என்னங்க உங்களை மறக்க, யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள். உங்களுக்கு குடிக்கிற நேரத்தில் வந்து எவ்வளோ பேர் இருக்குது வழியில், ரோட்டில் பாவம் வயசானவங்க சாப்பிட வழி இல்லாமல் எழுந்து நடக்க முடியாமல், அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதை விட வேறு என்னங்க என்ன பண்ணணும், அல்ல இந்த போதை வச்சு தான் டீ கடை மாதிரி, டீ கடை விட மேலே கடை இருக்குது. இன்னும் கேட்க போனால் கஞ்சா வைக்கிறானுங்க, ஸ்கூலுக்கு முன்னாடி கஞ்சா வைக்கிறானுங்க. எனக்கு சில நேரத்தில் இந்த வெளிநாட்டில் வந்து தலையை வெட்டுவாங்க, நிறைய வீடியோ நம்ம இதில் வீடியோவில் பார்க்கலாம், தலையை வெட்டும், என்னடா இப்படி வெட்டானுங்க அப்படின்னு தோணும். அவன் சொல்கிறது சில இதில் கரெக்டாக தெரியும், அந்த அரசு வந்து நம்ம நாடு கெட்டு போயக்கூடாது, நம்ம நாட்டு மக்கள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக தலையை வெட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணால், அவன் சாரம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான், போகிறான், போலீஸ் அவங்க கடமை செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க, போகிறான், ஒரு வாரத்தில் வெளியே வரான், திரும்பி ஜாஸ்தி வைக்கிறான், ஏன்னா அவனுக்கு அந்த தண்டனை பத்தலை, அதனால் அவன் போகிறான் வரான் குடிக்கிறான், அவ்வளோதான். இது மாதிரி இருக்குது, போதையை அடியோடு ஒழிக்கணும், ஒழித்தா மட்டும்தான் நம்ம நாடு இந்தியாங்கிற நாடு வந்து ஒரு பெரிய வல்லரசு,
இன்றைக்கி வந்து அந்த நாடு வந்து போதைக்கு அடிமையாகி என்ன எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 வருஷத்தில் புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. குழந்தை பிறக்கவே பிறக்காது. ஏன்னா இவனுக்கும் ஆண்மை படும், அவங்களுக்கும் குழந்தை பிறக்கிற சக்தி படும். போதையில் குழந்தை பிறக்காமல் இவங்களுக்கு பின்னாடி வாரிசே இருக்காது, வாரிசே எல்லாமே செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, பல 100,000 கோடி ஆண்டுகள் இருந்த தமிழ் நாடு, தமிழ் மண், இந்த மண் வந்து போதைக்கும் மற்றபடி மற்ற கெட்ட விஷயத்துக்கு அடிமையாகி நம்ம நாட்டையே. ஏன் இன்னும் கேட்டப்போனால் எனக்கு நிறையா வீட்டில் குழந்தை இல்லை, நிறைய வீட்டில் இப்போவுமே இல்லை, நிறைய வீட்டில் குழந்தை இல்லை. உனக்கு நான் எனக்கு நீ என்ன ஒரு செத்து போனால் தூக்கி போடுற கூட ஆள் இருக்காது, தூக்கி போட கூட ஆள் இருக்காது. இப்போவுமே காசு கொடுத்தா தான் வருவான் தூக்குறதுக்கு, அந்த மாதிரி ஆளாகி போச்சு. அந்த மாதிரி நாடு பாசங்கிறது இல்லாமல் போச்சு. அவன் செல்ஃபோன் நோண்டுறான், அதில் என்னென்ன வருதோ அது உண்மைன்னு நினைக்கிறான். அம்மா மதிக்கிறதில்ல, அப்பா மதிக்கிறது, யாரையும் மதிக்கிறது இல்லை. அப்புறம் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், அவன் ஜாலியாக அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க, ரூமில் இருக்கிறான், அவ்வளோதான் நாடு இப்படி போகுது. பக்கத்து வீட்டில் பேசணும், அக்கத்து வீட்டில் பேசணும், அக்கா அண்ணன் சித்தி தாத்தா மாட்டி முருகன் அப்படி பேசுவாங்க. நான் அப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணால் ஏற்று விட்டுக்கிறேன் பலான்னு அறிமான். அவன் அஞ்சு இப்படி போவான், அவங்க அம்மா கேட்பாங்க என்னன்னு, கூட ரெண்டு போடுங்கண்ணே அவனை அப்படிம்பாங்க. அந்த காலம்லாம் நம்ம இருந்திருக்கோம். அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சொர்க்கம் அந்த காலம்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு கூட பயப்படுவோம், ஏற்று வீட்டு கூட பயப்படுவோம், அந்த 10 வீடு தாண்டி அந்த அண்ணன் கூட பயப்படுவோம். ஏன்னா இந்த பக்கம் போதான் இப்போ வல்மண்ணி உங்கள் பையன் அங்கே போனோம், எங்கள் அப்பா அடிப்பாங்களோ நான் பயந்து ஓடிடுவேன் அண்ணன் அண்ணே அப்படிமா. அந்த மாதிரி காலம் வரணும். அது மாதிரி டீச்சர் வந்து கண்டிக்கிற உரிமை கொடுத்து ஆகணும். அது வந்து ஏன்னா டீச்சரே ஏன்னா யாரோ ஒருத்தர் வேணால் வேணும் அடிக்கலாம். சிலர் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், கட்டி வச்சு அடிக்கிறாங்க நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு தண்டனை வேறு தண்டனையாக இருக்கும். ஆனால் பாடம் செய்யலை அப்படின்ட்டு கண்டிக்கிற டீச்சரை வந்து பேரண்ட்ஸ் போய் போ வாடினு அடிச்சிங்க பார்த்துட்டுனா கல்வி தெய்வம் இல்லையா? டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க வந்து சாதாரணமாக அவங்க வீட்டில் கூட எந்த இதையும் விட்டுட்டு அவங்க வந்து சொல்லித்தர போகிறாங்க. அது சரியாக அவங்க கற்றுக்கலை, சரியாக படிக்கலைங்கும்போது அது அவங்களுக்கும் பேர் இழுக்குங்கிறக்காக அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு தவறாக நினைக்க முடியாது. அம்மா அப்பா கட்டுப்படணும், இல்லைனா வந்து ஆசிரியர் கட்டுப்படணும், இல்லைனா போலீஸ் கட்டுப்படணும், இல்லை ஜெயிலில் தான் இருக்கணும். அவ்வளோதான், இதுக்கு எப்படி வேணுமோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக சார், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பயந்து நீங்கள் இருந்தீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பயந்து தான் ஆசிரியர்கள் இருக்கிற நிலைமை தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வர்றவங்க எல்லாமே நாங்கள் மதுவை ஒழிப்போம், எல்லாத்தையும் மூடுவோம் சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்குதான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடக்கணும், நடக்குதான கேள்வி நம்ம தான் பார்த்துக்கிட்டாமல் லைவாக பார்க்குறோம்ல, முடியலன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நடக்கணும், நடந்தே தீரணும். யார் ஒருத்தர் போதை ஒழிக்கிறாங்களோ அவங்க காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு நான்லாம் தயாராக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, 100,000 கோடி பேர் அவங்க காலில் விழுக்க தயாராக இருக்கும். அரசாங்கத்துக்கு வந்து இது வச்சு தான் வியாபாரம் பண்ண, அரசை நடத்தணும்னா நீங்கள் வரியை ஏற்றுங்க, கரண்ட் பில்லை ஏற்றுங்க, பெட்ரோல் விலை ஏற்றுங்க, ரோட்டை நடந்தால் காசு வாங்க, அது கூட வாங்கிடலாம், நீங்கள் தப்பு இல்லை. இப்போ வெள்ளக்காரன் வந்து இந்த இடத்துக்கு கொடுத்தா அந்த இடத்துக்கு போனால் காசுன்னா, இங்கே வந்து நம்ம இப்போ செங்கல் பட்டு தாண்டா காசு கொடுத்தா போகணும், 100 ரூபா செங்கல் பட்டு தாண்டினாலே 100 ரூபா கொடுக்கணும். அது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அது இந்த மாதிரி கொஞ்சம் மற்றெல்லாம் ஏற்றி போதை விஷத்தை ஒழிங்க. அரசாங்கத்தை வந்து உங்கள் காலை தொட்டு கும்பிட்றாங்க, இந்த போதை விஷத்தை ஒழிங்க. எல்லா மக்களும் வந்து அது சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா எல்லோரும் வருத்தப்படுறாங்க, நான் பார்க்குற பெரியவங்கள்லாம் என்ன சார் இது மாதிரி பையன் சொல்லுங்கள் சார்ங்கிறாங்க. இங்கே சொல்கிறது யார் கேட்குறா, யாரும் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு பையன் ஆனால் தற்கொலை பண்ணிக்குவான், உடனே இவங்க அழுவாங்க. தற்கொலை பண்ணால் என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. தற்கொலை பண்ணிவிட்டு அந்த ஆவி இங்கே தான் சுற்றி நடக்கும். அதுதான் இந்த மந்திரவாதிகள்லாம் பிடிச்சி அதை வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறதா வந்து நிறையா புக்கில் படித்தது இல்லாமல் இந்த ஆவி கூட நாங்கள் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆவி இந்த ரத்னசாமின்னு ஒருத்தர் வந்து எனக்கு அந்த இதெல்லாம் கலை கற்றுக் கொடுத்தாரு. பார்த்தா போய் பேசும்போது இந்த மாதிரி தற்கொலை பண்ணவங்களோட கொடுமை, இங்கே வந்து ஏத்த வீட்டுக்காரங்க கூட சாப்பாடு கொடுப்பாங்க, அம்மாவை கொடுப்பாங்க, அக்கா கொடுப்பாங்க, மாமா வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், அட உங்கள் கடையில் கூட 3 ரூபாய்க்கு இட்லி விற்கிது சாப்பிட்டு போகலாம். ஆனால் அங்கே வந்து இந்த ஆவி ஆகிட்டாங்கன்னா மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும்னு நான் நிறையா ஆவிக்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இதை கூட யாரா கிண்டலாக கூட நினைக்கலாம். என்ன சொல்கிறது, இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறது, நிறையா பேர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா தெரியுமா? தெரியும். அப்பா தெரியுமா? தெரியும். தாத்தா தெரியுமா? தெரியும். பாட்டி தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள அவங்கவுங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்களாம் இருந்தாங்க, இல்லைன்னா நீ பிறந்திருக்க முடியாது. இது மாதிரி தான் கடவுளும் இது முன்னாடி இருக்கிறார், இப்போ வரமாட்டார். ஏன்னா நான் எங்கள் அம்மாலாம் நேரடியாக தெய்வத்தை பார்த்துருக்காங்க. எங்கள் கோயில், எங்கள் வீட்டு முன்னாடி அம்மன் கோயில், எங்கள் அம்மா தான் போய் காலையில் கூட்டுவாங்க. அது கூட 1 ஏக்கரா இருக்கும், கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டு 3:30 மணிக்கு எழுந்து போய் கோலம் போடுவாங்க. எங்கள் அம்மா நேரடியாக கடவுளை பார்த்ததா எல்லாருமே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க,
நான் பிறந்ததே எனக்கு முன்னாடி ஒரு பையன் பிறந்து இறந்துட்டாங்க. அவளை இறந்தவொடனே எங்கள் அம்மா அழுதனால உனக்கு ஒரு பையன் பிறப்பான்னு சொல்லி அதுக்கு வந்து தங்கப்பழம் அப்படின்னு பேரை வைக்க சொல்லி சொன்னதுனால தான் எனக்கு வந்து நான் 9வது பையன் பிறந்து தங்கப்பழம்னு பேர் வச்சாங்க. இதெல்லாம் வந்து கண்கூடாக வந்து நான் தெரிஞ்சது இந்த காலத்தில் சொல்லுவாங்க அதெல்லாம் நிரூபிங்க அப்படிம்பாங்க. அப்போ உங்கள் பாட்டிக்கு பாட்டியை நிரூபி நீ முதல்ல உன் பாட்டிக்கு பாட்டி யாருக்கு சொல்லு நான் சொல்கிறேன் நிரூபிக்கிறேன் அதையே சொல்ல முடியாதுல்ல இது உண்மை தானே. இப்போ எங்கள் பாட்டியோட பாட்டி அந்த பாட்டியோட பாட்டி எனக்கு தெரியுமா தெரியாது. இப்போ வேணால் வீடு எடுத்து வச்சு அந்த காலத்தில் எடுத்து வைக்க முடியுமா அதுதான் கடவுள். இப்போ குலதெய்வனே கும்பிட்றோம் யாரை கும்பிட்றோம் முன்னோர்கள் தானே அப்போ கடவுள் இருக்குது தானே. அதனால் அந்த கடவுளுக்கு பயந்து எல்லாம் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அது அதுவும் இருக்கலாம் கடவுள் இருக்காரா இது பண்ணுவாரா அப்படியும் இருக்கலாம் கடவுளுக்கு பயந்தும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்னு சொல்கிறாங்க கிழக்க வந்து ஒவ்வொரு மாதமும் சூரியன் போகும் வந்து ஏப்ரல் மாதம்னா சூரியன் வந்து அங்கே இருக்காது கொஞ்சம் தள்ளி வந்துடும். இது வந்து அதுக்கு தான் நம்ம நாட்கள் பிரித்தாங்க இந்த மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதிரிலாம் பிரித்தாங்கன்னா அந்த இதை பார்த்து பிரித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் யாராக முடியுதா அமாவாசைன்னாங்க. அமாவாசைன்னு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அமாவாசை பௌர்ணமினி ஏன் இப்படி கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் வந்து அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணாங்க அதுதான் கடவுள். அதனால் எல்லோரும் பெரியவங்க சொல்கிறத கேட்டு அம்மா சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருளை முதல்ல அரசாங்கம் ஒழிங்க. ஒழிக்கிறதுக்கு என்ன பணம் வரி போடனாலும் போட்டுக்கோங்க நாட்டு மக்கள் கொடுக்க தயாராக இருக்கும் நான் கூட தரேன். இப்போ கூட இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஒவ்வொரு பையன் குழந்த பிறகு 84,000 ரூபா கடன் இருக்குது அவங்க அப்படின்னாங்க. நான் கூட சொல்ல நினச்சேன் எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கும் 4 லட்சம் ரூபா கொடுத்துட்றேண்ணா கொடுத்த எல்லோரும் அது மாதிரி வாங்கி கடன் அடைங்க முதல்ல கடன் அடித்து வட்டி வாங்காமல் நிம்மதியாக இருக்கலாம் எதுக்கு கடன் வாங்கிட்டு அப்படி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் கார் கடன் வாங்குறதுக்கே அப்படியே ரொம்ப யோசனை பண்ணி 5-6 வருஷம் கழித்து தான் வாங்கினேன் இல்லை கடன் வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்னு போது அப்புறம் வாங்கினேன். அது மாதிரி வாங்குறது வேறு இது மாதிரி வாங்குறது வேறு. போதையை சுத்தமாக ஒழிங்க உங்கள் காலில் விழுந்து நாங்கள் கும்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். கண்டிப்பாக சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த சேனலில் பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதோட இது வந்து மக்களுக்கு அனைவருக்கும் போய் சேர்ந்து ஏன்னா ஒரு ஜனம் அது வந்து ஒரு பெரிய இதாக வளரப்போகுது ஒரு ஆலமரமாக வெற்றிகரமாக வளரப்போகுது அதுக்கு வந்து நான் வந்து பேசுகிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வீட்டுக்கும் போய் கிடைக்கிறத விட எல்லோரும் இந்த சேனலை பார்த்துட்டு கொஞ்சமாவது ஒரு 100% இருக்குது 50% ஆகுது நல்லவங்களாக இருங்க. எல்லோரும் நல்லவங்க தான் எல்லாருமே நல்லவங்க தான் பிறக்கும் போது எல்லாருமே நல்லவங்க யாருமே கெட்டவங்க இல்லை எல்லோரும் பிறகு அதுக்கப்புறம் கூட இருக்கவங்க அவங்க இவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டு தான் நம்ம அம்மா யாரையும் கெடுக்க போகிறதில்ல அப்பா யாரையும் கெடுக்க போகிறதில்ல குரு யாரையும் கெடுக்க போகிறதில்ல அதெல்லாம் அம்மா அப்பா குரு சொல்கிறத மட்டும் கேளுங்க. என்ன தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வளர்றது யாருக்குமே பிடிக்காது அதுதான் இந்த காலம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் நல்லவங்களா வல்லவங்களா இருங்க. உங்கள் இந்த சேனலில் பேசுகிறேன் உங்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் இல்லை ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனுக்கும் குறிப்பாக உங்களுக்கும் என்னோட நன்றிகளை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் நேயர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.